Guys, welcome back to our channel. இந்த வருஷம் எடகுடமாக விழுந்துட்டேன். ஸோ தீபாவளிக்கான பட்டாசு வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட 6,000 to 7,000 ரூபா ஆயிடுச்சு இந்த பட்டாசோட பாக்ஸு. அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. பிரிச்சிடலாம். அடடா, ஐயோ, ஆரம்பமே பங்கமான அவுட்டு. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. பாமு, எது பால்லாம் இருக்குப்பா. என்னது இது? 6-in-1. இதெல்லாம் பிரித்து பார்ப்போம். கொட்டிடலாமா? தூக்கு. ரெடியா? ரெடியா? தூக்கலாமா? ஓகே கைஸ், திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர ஓகே. பட்டாசு பிரிச்சாச்சு. ஸோ நம்ம அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம். கொஞ்ச நேரத்தில் வெடிக்கலாம். மெயினாக வந்து நான் சொல்ல வந்தது என்னண்ணா, இவ்வளோ பட்டாசு உனக்கு தெரியாதுல்ல? இவ்வளோ பட்டாசு தெரியாது. மைக்லாம் வச்சுக்கிட்டு ரேடியா வராரு, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து கேட்குறாராம். தோத்துக்கிட்டே இருக்கீடா தம்பி. நம்ம கூட இப்போ வந்து ஜாயின் பண்ணுறாரு. எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து பார்ப்போம். ஸோ நான் ஆர்டர் பண்ணதில் உட்கார்றா. என்னென்ன இருக்குண்ணா இதில் பார்த்தீங்கன்னா, பீகாக். இது இது தெரியுமா உனக்கு? இதை பற்றி பீகாக் வெடி வேற சொல்லு, நீ சொல்லு பார்ப்போம். தேனோஸ். தேனோஸ்னா இது வந்து ஒரு சினிமா படி நடிகர். இது ஆ ஓகே. ஆ இது வந்து ரொம்ப பிடிக்கும். இது எப்படின்னா, இது நீங்கள் கொளுத்துனீங்கன்னா பின்னாடி வந்து வாயில் கொளுத்துனீங்கன்னா பின்னாடி முட்டை வரும், பெடைக்ஸ்லேருந்து, கோழியோட பெடைக்ஸ்லேருந்து. அப்புறம் ஏய், மெயினாக சொல்ல மறந்துட்டேன், நான் எங்கே வாங்கினேன்னா இன்ஜினியர்ஸ் கிராக்கர்ஸ் சிவகாசியில் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக. நான் போன வருஷமும் இவங்ககிட்ட தான் பட்டாசு வாங்கியிருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வருஷமும் விட்டு தான் வாங்கி. பட் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டாசுக்காகவே மத்தாப்பு மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ஐட்டம் வந்துருக்குங்க. ஸோ இது ஒன்று ஒன்றா சொன்னால் லேட் ஆகிட்டே போகும். வெடிச்சு பார்த்துருவோமா? அவ்வளோதான், டெஃபினெட்லி. பட் வெளிச்சமாக இருக்கு. ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரம் உங்களுக்காக நாங்கள் இருட்டான வந்து பேசுகிறோம். ஓகே ஓகே ஜிங் ஜிங். ஓகே, பட்டாசு வெடிக்க வந்தாச்சு. நைட் ஆகிடுச்சு, ரொம்ப நைட் ஆகிடுச்சு. 8 மணி ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் நாங்கள் வந்து ரோடுக்கே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி முழு தோப்புலாம் இருக்கும். வெடிக்கலாமா? ஃபஸ்ட் எதுலேருந்து போகலாம்? ஷார்ட் தான், வேறு என்ன? ஷார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வெடிக்க போகிறது வந்து தானோஸ். தானோஸோட ஒரு அவுட்டு. ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறோம். அண்ணே கையில் பட்டுச்சு. எங்களுக்கே கையில் படுது. கடுகு சிரித்தாலும் காரம் பெருக்காதுடா. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? அழகா இது, சூப்பரா இருக்கு. மூணு மூணு கலர் பார்க்க குட்டியா தான் இருக்கு, ஆனா வேற லெவல்ல இருக்கு. சேஃபா விடுங்க. இது உண்மையிலேயே வித்தியாசமா தான் இருக்கு. இது என்னது? ஓ, இது ஒண்ணுதான் வைக்க முடியுமோ? நான் மூணு தனித்தனி குண்டுன்னு நினைச்சேன்பா. பரவாயில்ல. ஸோ ஏதோ வித்தியாசமா உண்மையிலேயே. இது ஏதோ, இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பொம்மை ஒன்று இருக்கும் தலை உடம்புன்ட்டு, அந்த மாதிரி இருக்கு. தஞ்சாவூர் பொம்மை. ஓடி 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 வரவே வாங்க. பார்த்து வை, தள்ளி விட்டுறாத. ஏய் ஏய் ஏய், என்ன பயமுறுத்தாத. ஏய், ஒண்ணு லைட் எடுக்க மாட்டான். வச்சாச்சு. நெருப்பு லைட்டா படுத்துங்க, கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க. இதெல்லாம் வைக்கும் போது ஓவர் ஆயிட்டு ஓவர் நெருப்பு வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃப்ரீ ஃபயர். நிறைய பேர் வீட்டில் உட்காந்து கேம் விளையாடுவாங்க. இதை நாங்கள் ரியலாக விளையாட போறோம். பாப்பா காட்டு காட்டு எப்படி வெடிக்கணும். இது காட்டு. ஏ, அவன்கிட்ட ஒன்று வாங்கி நீ வச்சுக்கோ உள்ள. இது எப்படி எரியும்? உள்ள இருக்குமோ? பண்ணு அப்படியே, அவ்வளோதான் விடு. ஏன் தலை சுத்து பாக்குறதுக்கு? ஏய், ஸ்ட்ராபெரி ஃபவுண்டைன் மொத்தம். ஆமா ஆமா, கீர்த்தி கதி ஓடிவா. பரவாயில்ல. ஏய், செமையா இருக்குப்பா இது ஃப்ரீ ஃபயரு. அது நெருப்பு பறக்குது. போதும் போதும், விட்டு விட்டு, சேஃபா விடுங்க எல்லாரும். ஏய் அப்பா, எங்க அப்பா இருக்க மத்தாப்புல எங்க அப்பா கம்பு சண்டெல்லாம் போடுவாரு. போதும் போதும்ப்பா, மூஞ்சில வச்சு போற. கைஸ், இங்க பாத்தீங்கன்னா சரம்லாம் நம்ம ஊர்ல பேன் பண்ணிட்டாங்களே, அதுதானே இது சரம், லேட்டஸ்ட் சரம். ஆமாம், குட்டி பசங்களுக்காகவே ஒரு குட்டி சரம்.
இது வந்து இது வந்து பேன் பண்ணலை. இது இவங்ககிட்ட அவைலபிள், சின்ன பசங்க ஜாலியாக வெடிக்கலாம், பக்கத்தில் நிற்கலாம், ரொம்ப பக்கத்தில் இல்லை. செதுருது பாருங்க. ஃபன் மேக்ஸ் கிடச்சிருச்சு. ஜோக், சரியான ஜோக். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இல்லைம்மா, என்ன ஏதுன்னு தெரியல, புதுசு புதுசாக விட்றாங்க. ஐயோ, என்ன வேறு இப்படிக்க விட்டாரு. ஏய், இது நாலுமே ஒன்றா எரியும் போலடா. இது என்ன போன பட்டாசு மாதிரி தான். ஏய், இது ஒன்று ஒன்றா வெளியே வருது. சே, இது மேலெலாம் போல கைஸ், மேலே கீழே போயிட போகுது, பயமாக இது. இந்த டைம் பாம்புக்குலாம் அந்த பொறி பொறுமையா ஸ்லோ மோஷன். ஆ, டைம் பாம் மாதிரி போயிட்டு இருக்கு. இது முடியுதா? அங்க பாரு, அங்க வேற பட்டாசு ஜாலியா இருக்கு. டா, ஓ, இது வந்து நாலு வித்தியாசமான ஒரு இதுவே. நாலு ஃப்ளேவரா? சரி, இது ஏதோ நாலு நாலு விதமா நாலு டைப்ல வருதுங்க. நல்லா இருக்கு. 6 இன் 1 னு போட்டுருக்கு. சீரியஸா இது என்ன மேட்டர் என்னன்னு எங்களுக்கே தெரியல. சரி, இது வெச்சு பாப்போம். வெடிக்குமா இல்ல மேல போவோமா, ஏதாவது பண்ணுமான்னு ஒன்றும் தெரியல. பக்கத்தில் வரலாமா கைஸ்? இது ஸ்மைலி பால் மாதிரியே இருக்குல்ல. ஆமாம், அந்த செவன் ஸ்டோன் காடுவோமே. இது வெடிக்குமா இல்லை பறக்குமான்னு ஒன்றும் தெரியல. லெட்ஸ் ட்ரை. வெயிட் அண்ட் சீ, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நினைக்கிறேன் வெளிய வந்து வெடிங்க. பட்டாசு வெடிக்கும் போது ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க, தண்ணி வச்சுக்கோங்க, கால்ல செருப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூமரா பேசுற நினைக்காதீங்க. இதுதான் சேஃப்டிக்காக பேசுறது. என்ன சொல்கிற, உண்மைதானா? நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். ஆமாம், தண்ணி வந்து இங்கே குட்டையே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பீகாக். இதெல்லாம் வந்து பயங்கரமாக சூப்பராக கலர்ஃபுல்லாக போகும். எதாவது வளர்றேன், பட் இது நல்லாயிருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். பீகாக் எப்படி இருக்குது பார்க்கலாம். கவின் வெயிட், என்னடா கவின் வைப்பா? கவின் அழகாக வைப்பா? என்னப்பா அதுலேயே வைக்கிற? கவின் வந்து பட்டாசு வைக்காதான்ட்டாங்களா, அதனால கோச்சிக்கிட்டான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கிள்ஸ். இது வந்து ரொம்ப 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 புது விதமான, போன வருஷம் நான் இதெல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த வருஷம் நான் இதை கண்டிப்பாக வாங்கி அவனு வாங்கியிருக்கேன். இது எப்படின்னா, இதை ஓப்பன் பண்ணிடணும். எடுத்துருவா கேஸ், இங்கே பாருங்கள், ஒரே கையில் அஞ்சு மத்தாப்பு ஒன்றா கொளுத்தலாம். செமையாக இருக்கா, அது அப்படியே சுத்தம். இந்தாடா வச்சுக்கோடா, இப்படி ஆ அவுட் எடுத்து டக்குன்னு வச்சிடலாம். எத்தனை எத்தனை சும்மா அழகா சுத்திட்டே இருக்கும். இது பாத்துட்டே இருக்கலாம். இன்ஜினியர் கிரேக்கர்ஸ் கலக்குறாங்கல்ல வேற மாதிரி. இந்த வருஷம் நிறைய விதவிதமா டிசைன் டிசைனா கொட்டிட்டே இருக்கானுங்க. ஃபைனல் டச், 1 10 30 ஷாட். அம்பி பாபா, ஓகே, கொளுத்தி ஆச்சு வெற்றி. 1 2 3 3 4. ஏய், எரிஞ்சிரு. ஏய் டாமி, நாயா எழுந்திரு. ஆ ஓகே, ஒன்னு வெடிச்சிருச்சு. ஆஹா, ஏய் ரெண்டு ரெண்டா போணும்டா, அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே கைஸ், தீபாவளி வீடியோ இதோட முடியுது. ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஜினியர் கிராக்கர்ஸ்க்கு மறக்காம ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். ஸோ கால் பண்ணி வாங்கிக்கோங்க. வேற மாதிரியான பட்டாசுலாம் தராங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு. நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கனாலே அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் அழகழகாக பட்டாசு வெடிக்கலாம். ஸோ மறக்காம இன்ஜினியர் கிராக்கர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டான ப்ரைஸில், அதுவும் நம்ம பேரை சொன்னால் இன்னும் நம்ம ஆஃபர் கிடைக்குது. பேர் வந்து சோறு இருந்தா போதும். இவ்வளவு பாக்கலாம் தெரியாதா? சோ சேனல் நேம் சொன்னீங்க, உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் கண்டிப்பா. மறக்காம இந்த தீபாவளியை சேஃபா என்ஜாய் பண்ணி விடுங்க. ஓகே, வீடியோ முடியுது. சோ பாக்கலாம் வா. அடடா, ஏ பேக்ரவுண்ட்ல சாங் போடுறா.
ஏய் பூமி என்ன சுத்தி தலமறை கொட்டி முடிஞ்சிரா சரி எஸ் முடிஞ்சி நான் எது பார்த்தது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு பை பை லவ் யூ ஆல்